டியூப் தமிழ் வணக்கம். கஞ்சா என்கின்ற போதை வஸ்தை பாவித்தால் வாழ்க்கையில் என்ன நடைபெறும்? 38 வருடங்களாக தொடர்ந்து ஹேஷ் என்று கூறப்படுகின்ற கஞ்சா புகையை ஊதிய ஜென்ஸ் ஓட்டோசன் என்று அழைக்கப்படுகின்ற டென்மார்க்கை சேர்ந்த எழுத்தாளர் கல்வியை கற்ற ஒருவர் தான் பட்ட அவலங்களை புத்தகமாக எழுதியிருக்கின்றார். தான் கஞ்சாவை பாவித்த காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்தேன் என்றும், தன்னுடைய மனைவியை குடும்பத்தை இழந்தேன் என்றும், தொழிலை இழந்தேன் என்றும், சமூக ரீதியாக யாருமே மதிக்காத ஒரு மனிதனாக தன்னுடைய சமூக அந்தஸ்தை தொலைப்பதற்கும் கஞ்சாவை பாவிப்பது ஒரு காரணமாக அமைந்திருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய இளைஞர்கள் கஞ்சா புகைப்பதில் கூடுதலான நாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கஞ்சாவை புகைக்கின்ற பொழுது நமது மூளை செயலற்றது போல சென்று, சிரிக்க வேண்டியதற்கு சிரிக்காமல் எடுத்ததற்கெல்லாம் சிரிக்கின்ற ஒரு பைத்தியம் போன்ற ஒரு நிலையை அடையும் என்றும், நாளாவட்டத்தில் இந்த கஞ்சாவானது மீள முடியாத ஒரு இடத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்லும் என்றும் தன்னுடைய துயர வாழ்வை பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் இன்று டென்மார்க்கில் 25 வயதிற்கு கீழ்பட்டவர்களில் 42 வீதமான இளைஞர்கள் தாங்கள் கஞ்சாவை பாவித்த அனுபவம் உள்ளவர்களாக இருப்பதாக பேட்டியளித்திருக்கின்றார்கள். இவர் இந்த புத்தகத்தில் கூறுகின்ற பொழுது, போதை வஸ்து பாவிப்பவர்கள், மதுபானம் பாவிப்பவர்கள் போன்றவர்கள் அவற்றை கைவிடுங்கள் என்று ஒரு காலமும் புத்தி சொல்ல முடியாது. ஆகவே இந்த புத்தகமானது புத்தி சொல்லவில்லை, தான்பட்ட அவலங்களை சொல்லுகின்றது என்றும், இது மற்றவர்களுக்கு பயன் தரும் என்றும் அவர் கூறுகின்றார். கொரோனா காலம் ஏற்பட்டதன் பின்னதாக மாலை நேரங்களில் நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா புகைக்க முடியாத சூழ்நிலை வந்தது. கஞ்சாவினுடைய பாவனையானது இரட்டிப்பாக உயர்ந்ததாக வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது தன்னை பாதித்ததாகவும், கஞ்சா என்பது எல்லா காலத்திலும் ஒன்றாக இருக்காது என்று கூறிய அவர், 1970களிலே கஞ்சா புகையானது ஏற்படுத்திய பாதிப்பை விட இன்று பல்வேறு ரசாயன கலவைகள் கூடுதலாக கலக்கப்பட்டு அதனுடைய வீரியமானது 3 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. கடுமையான வீரியம் கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த புகையை இழுத்து மறுபடியும் ஊதுகின்ற பொழுது பற்களில் மோதி வெளியேறும். இதனால் இந்த கடும் இரசாயன பொருட்கள் பற்களில் மோதி பலர் பற்களை இழந்திருக்கின்றார்கள். நல்ல வேளையாக பற்களை இழப்பதற்கு முன்னதாக தான் திருந்தி விட்டதாக அவர் கூறுகின்றார். சுகையினம் பெரும் கஞ்சா குடிகாரர் என்கின்ற நிலை காரணமாக தன்னுடைய வாழ்க்கை அழிந்ததாகவும், தனது வாழ்வில் இதுவரை சுமார் 14 கிலோ அளவிலான கஞ்சாவை குடித்திருப்பேன் என்றும், இது ஒரு காரின் பின்புற டிக்கியிலே நிறைக்கக்கூடிய அளவிற்கு வரும் என்றும் கூறுகின்றார். 2020 எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இனி என்ன செய்வதென்று தெரியாமல் கஞ்சாவை நிறுத்த வேண்டி வந்தது என்றும், தான் நிலை தடுமாறி வீடு வருகின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய மனைவி தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்றும், அவருக்கும் ஓர் எல்லை உண்டு என்கின்ற காரணத்தினால் உன்னுடைய அளவு கூடிவிட்டது, இனிமேல் உன்னை பராமரிக்க முடியாதென்று தன்னை மனைவியும் கைவிட்டார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். வேலையை இழந்தேன் என்றும், தேவையில்லாத எல்லாவற்றிற்கும் சிரித்தேன் என்றும் கூறும் அவர், இந்த புகையை புகைக்க தொடங்குவீர்களாக இருந்தால் திரும்பி வருவது மிக மிக கடினம். சுரங்க வழிக்குள் சென்றவன் அதனுடைய திரும்பி வருவதற்கு வழி தெரியாமல் அந்த சுரங்கத்தையே சுற்றி கொண்டு இருப்பது போல அதற்குள்ளேயே மாண்டுவிடக்கூடிய அபாயமுள்ள ஒரு போதை இது என்றும் அவர் கூறுகின்றார். இதை பாவித்தால் காலை நேரம் இரட்டிப்பு களைப்பு ஏற்படுவதாகவும், எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் கூறுகின்றார். இவர் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளரை பட்டப்படிப்பாக படித்த காரணத்தினால் தன்னுடைய சொந்த அனுபவங்களை புத்தக வடிவில் தந்திருக்கின்றார். ஆனால் கஞ்சாவை ஒரே அடியாக கைவிட முடியாது. வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை, சிறிய அளவில் என்று படிப்படியாக அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று கூறுகின்றார். இன்று இசைத்துறையில் நாட்டமுள்ள பலர் கஞ்சாவின் அடிமைகளாக இருப்பது வெறுப்பு தரும் ஒரு செயலாக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த புத்தகமானது டென்மார்க்கில் உள்ள இளையோருக்கு பயன் தரும் என்று பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் கேரள கஞ்சா என்பது இப்பொழுது பாரிய பிரச்சனையாக இருப்பதாக அங்கு
அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அந்த கஞ்சா இந்த கஞ்சாவை விட படுமோசமான கஞ்சாவாக இருக்கின்றது. ஆகவே இளையோரை பெற்றோர் நல்வழிப்படுத்த வேண்டும். பாடசாலைகள், ஆலயங்கள், மத நிறுவனங்கள், நூல் நிலையங்கள் என்பன இணைந்து இதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் சிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பது மிகவும் கடினம். இந்த கஞ்சா என்பது இன்று வந்ததல்ல, இலங்கையில் நீண்ட காலமாக இருப்பது. நான் சிறுவனாக இருந்த காலத்திலேயே நமது ஊரின் ஆலயம் ஒன்றின் மடத்தில் பெரும்பாலானவர்கள் கஞ்சாவை குடிக்கின்ற இளைஞர்களை அன்று பார்த்திருக்கின்றேன். இன்று அந்த கஞ்சா குடித்தவர்கள் எங்கே, அவர்களுடைய தலைமுறை எங்கே என்பதை சுமார் 50 ஆண்டு கால இடைவெளியில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தாங்களும் அழிந்து தங்களுடைய தலைமுறையையும் அழித்து தம்முடைய குடும்பத்தையும் அழித்து உலகிலிருந்தும் விடை பெற்று விட்டார்கள் என்பதை உணர முடிகின்றது. அவர்கள் இருந்ததற்கான தடயமும் இல்லை, வாழ்ந்ததற்கான தடயமும் இல்லை, அவர்களுடைய பெயர் சொல்ல யாரும் இல்லை, அவர்கள் ஏன் பிறந்தார்கள் என்ற கேள்விக்கு பதிலும் இல்லாமல் இருப்பதை கஞ்சா ஏற்படுத்தியிருந்தது. அதுபோல மதுபானமும் புகைத்தலும் ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொய்யும் வலுவும் தோன்றி பின் ஐயர் வகுத்தனர் கரணம் என்ப என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. சங்க காலத்திலே மதுபானமும் தீய பழக்கங்களினாலும் அழிந்து போன ஒரு இனமாக தமிழினம் இருந்தது. அவர்களை மீட்பதற்காகத்தான் நீதி நூல்களை எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டு ஒழுக்கத்தை வலியுறுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எனவே இத்தகைய போதையால் அழிந்த உலக இனமாக தமிழினம் இருப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வரலாறு இருக்கின்றது. இன்று கேரள கஞ்சாவினால் தமிழினம் அழிவது ஒன்றும் புதுமையானது அல்ல. பொய்யும் வலுவும் தோன்றி பின் ஐயர் வகுத்தனர் கரணம் என்று தமிழ் இனத்தை மீட்டெடுப்பதற்கான கரணங்களை இனிமேல் தமிழினம் வகுக்க ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதையே கேரள கஞ்சாவினுடைய வரவு காட்டுகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.